கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நேரலையில் நடைபெறுகின்ற COVID-19 டேஸ் போதனை மற்றும் ஜெபம் என்கின்ற இந்த பகுதிக்காக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைய தினம் நடைபெறுகின்ற போதனை மற்றும் பாடல் ஆராதனை இவைகளின் ஆசீர்வாதத்திற்காக நாம் ஜெபித்து துவங்குவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஆமேன், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், கர்த்தாவே ஸ்தோத்திரம், பிதாவே ஸ்தோத்திரம், சோத்திரம் 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 சோத்திரம், அப்பா நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தேவமே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா, சர்வ வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்கள் பரியாரியாகிய கர்த்தரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம், உன்னுடைய நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம், தேவன் எங்களை பாதுகாத்து வருகிறோம் கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம், எங்களை வழி நடத்துகிறோம் அன்புக்காக ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் சோத்திரம் 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 சோத்திரம், கிருபை மிகுந்தவரே உம்முடைய நன்மைகளுக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஆமேன், ஹல்லேலூயா. எங்களுக்கு நல்ல தேவனாய், எங்களுக்கு துணையாளராய் கர்த்தாவே ஸ்தோத்திரம், எங்களோடு கூட இருக்கிறபடி நாள் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். விசேஷமாய் கர்த்தாவே எங்களுடைய தேசத்தின் நிலைமையெல்லாம் நன்றாய் அறிந்த தேவன், இந்த நாட்களிலும் தம்முடைய கிருபையினால் எங்களை வழிநடத்தி வருகிறோம் அன்புக்காக ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் சோத்திரம் 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 சோத்திரம், ஆமேன், ஹல்லேலூயா ஹல்லேலூயா, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரம் சோத்திரம் சோத்திரம். மகா கிருபை நிறைந்த நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான நேரத்திற்காய் நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்முடைய கிருபையினாலே கர்த்தாவே இந்த நாட்களிலும் கூட விசேஷமாய் உம்முடைய வசனங்களை தியானிக்கவும் கர்த்தாவே, ஆமே, நாங்கள் தேசத்திற்காகவும் எங்களுக்காகவும் ஜெபிக்கவும் தேவனே நீர் ஏற்படுத்தி தந்திருக்கிற இந்த நல்ல வாய்ப்புக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. விசேஷமாய் இன்றைய தினம் நடைபெறுகிற இந்த பகுதியை தேவன் ஆசீர்வதிப்பீராக. பாடல் மற்றும் ஆராதனை வேலையை தேவன் பொறுப்பேற்று நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அதனை தொடர்ந்து நடைபெற போகிற தேவனே போதனை மற்றும் ஜப பகுதியை உம்முடைய அன்பின் கரங்களிலே தருகிறோம் கர்த்தாவே. அதனை நடத்துகிற எங்கள் தலைமை போதகர் அவர்களை தேவன் கரத்தில் எடுத்து பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமேன் அப்பா. ஒவ்வொருவருடைய இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற கர்த்தர் ஒவ்வொருவரோடும் கூட தேவன் பேச வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, ஹல்லேலூயா. ஒவ்வொருவருடைய நிலைமையை நன்றாய் அறிந்தவர் அவருடைய நிலைமைக்கு தக்கதாக கர்த்தாவே உம்முடைய பரலோகத்திலிருந்து வார்த்தையை துணிக்க பண்ண வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய அன்பின் கரங்களை எல்லாவற்றையும் தாழ்த்தி தருகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாமும் பாடல் பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நம்முடைய பாடல் புத்தகத்தில் 697 பாடல், 697 பாடல், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறாரே தாழ்ச்சி அடையேன் என்றுமே, அனைவருக்கும் தெரிந்த பாடல். நாம் உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறாரே தாழ்ச்சியடையேன் என்றுமே, கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறாரே தாழ்ச்சியடையேன் என்றுமே, அவரென்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துகிறார், அவரென்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துகிறார், கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறாரே தாழ்ச்சியடையேன் என்றுமே, கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறாரே தாழ்ச்சியடையேன் என்றுமே, ஆத்துமாவை தேற்றும் நேசரென்னை ஆனந்தத்தால் நிறைக்கிறாரே, ஆத்துமாவை தேற்றும் நேசரென்னை ஆனந்தத்தால் நிறைக்கிறாரே, மகிமையின் நாமத்தின் நிமித்தம் அவர்த்தம் நீதியின் பாதையில் நடத்துகிறார், மகிமையின் நாமத்தின் நிமித்தம் அவர்த்தம் நீதியின் பாதையில் நடத்துகிறார், கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறாரே தாழ்ச்சியடையேன் என்றுமே, கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறாரே தாழ்ச்சியடையேன் என்றுமே, மரண பல்ல தாக்கில் நடந்திடினோ
மாபெரும் திங்குக்கும் மஞ்சே மரண பல்ல தாக்கில் நடந்திடினோ. மாபெரும் திங்குக்கும் மஞ்சே கர்த்தரனோடென்றும் இருப்பதாலே அவர் கோலும் தடியும் என்னை தேற்றிடுமே. கர்த்தரனோடென்றும் இருப்பதாலே அவர் கோலும் தடியும் என்னை தேற்றிடுமே. கர்த்தரன் மேய்ப்பராயிருக்கிறாரே தாழ்ச்சியடையே நின்றுமே. கர்த்தரன் மேய்ப்பராயிருக்கிறாரே தாழ்ச்சியடையே நின்றுமே. சத்ருக்கள் முன்பில் எனக்காக பந்தியொன்றாயத்தம் செய்தார். சத்ருக்கள் முன்பில் எனக்காக பந்தியொன்றாயத்தம் செய்தார். என்னை தம் என்னையால் அபிஷேகித்து என் பாத்திரம் நிரம்பியே வழிய செய்தார். என்னை தம் என்னையால் அபிஷேகித்து என் பாத்திரம் நிரம்பியே வழிய செய்தார். கர்த்தரன் மேய்ப்பராயிருக்கிறாரே தாழ்ச்சியடையே நின்றுமே. கர்த்தரன் மேய்ப்பராயிருக்கிறாரே தாழ்ச்சியடையே நின்றுமே. ஜீவனில் உள்ள காலம் வரையோ நன்மை கிருபை தொடரும். ஜீவனில் உள்ள காலம் வரையோ நன்மை கிருபை தொடரும். கர்த்தரின் வீட்டில் நான் களிப்புடன் துதித்து நித்திய நாட்களாய் நிலைத்திருப்பேன். கர்த்தரின் வீட்டில் நான் களிப்புடன் துதித்து நித்திய நாட்களாய் நிலைத்திருப்பேன். கர்த்தரன் மேய்ப்பராயிருக்கிறாரே தாழ்ச்சியடையே நின்றுமே. கர்த்தரன் மேய்ப்பராயிருக்கிறாரே தாழ்ச்சியடையே நின்றுமே. ஆத்துமாவை தேற்றும் நேசரனை ஆனந்தத்தால் நிறைக்கிறாரே. ஆத்துமாவை தேற்றும் நேசரனை ஆனந்தத்தால் நிறைக்கிறாரே. மகிமையின் நாமத்தின் நிமித்தம் அவர் தம் நீதியின் பாதையில் நடத்துகிறார். மகிமையின் நாமத்தின் நிமித்தம் அவர் தம் நீதியின் பாதையில் நடத்துகிறார். கர்த்தரன் மேய்ப்பராயிருக்கிறாரே தாழ்ச்சியடையே நின்றுமே. கர்த்தரன் மேய்ப்பராயிருக்கிறாரே தாழ்ச்சியடையே நின்றுமே. அப்படியே நம்ம எல்லாரும் சேர்ந்து தேவனுடைய நாமத்தை துதித்து அவருடைய பரிசுத்த பாதத்தை இந்த நேரத்திலே நாம் பணிந்து கொள்ள போகிறோம். ஹாலலூயா. என்றென்றும் என்னாலும் எப்போதும் எங்களோடு இருந்து நடத்துகிறதான நல்லவரே ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. எல்லாரும் இணைந்து தேவனை துதிப்போமா. ஹாலலூயா ஹாலலூயா. ஒவ்வொரு நாளும் உங்கள் கிருபை எங்களை தாங்குகிறதப்பா. ஒவ்வொரு நாளும் உங்கள் இரக்கம் எங்களை நடத்துகிறது ஆண்டவரே. ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. ஹாலலூயா ஹாலலூயா ஹாலலூயா. உன்னதமானவரின் மறைவிலே சர்வ வல்லவரின் நிலையிலே எங்களை பாதுகாத்து நடத்துகிறவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் அப்பா. ஹாலலூயா ஹாலலூயா ஹாலலூயா. அற்புதமான தேவனானவர், அதிசயமான தேவனானவர், வல்லமையான கர்த்தரானவர், மகிமையின் தேவனே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே துதிக்கிறோம் ஆண்டவரே. என்றென்றும் மாறாதவர் அப்பா நீங்க. ஹாலலூயா ஹாலலூயா ஹாலலூயா. அன்பு தகப்பனே நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஐயா. உம்முடைய பரிசுத்தமான ஆண்டவரே நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹாலலூயா ஹாலலூயா. இம்மட்டும் நடத்தினவரே இன்னும் நடத்துகிறவரே. ஹாலலூயா ஹாலலூயா. எங்கள் மெய்ப்பராயிருந்து ஆண்டவரே எல்லா நிலைகளிலும் எங்களை நடத்துகிறவரே, எங்கள் தேவைகளை சந்தித்து நடத்துகிறவரே. ஹாலலூயா ஹாலலூயா. அற்புதமான தேவநீர், அதிசயமான தேவநீர், மகிமையான தேவநீர், உன்னதமான தேவநீர். ஹாலலூயா ஹாலலூயா ஹாலலூயா. ராஜா நீர் ஒருவரே எங்களுக்கு போதுமானவர். நீர் ஒருவரே எங்களுக்கு போதுமானவர். நீர் ஒருவரே எங்களுக்கு போதுமானவர். ஹாலலூயா
இணைந்து சொல்லுவோமா, ஏசு போதுமே போதுமே, ஏசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நீளையிலுமே எந்த வாழ்வினிலே ஏசு போதுமே. ஒருமுறை கூட சொல்லுவோமா, எந்த நாளிலுமே என் நீளையிலுமே எந்த வாழ்வினிலே ஏசு போதுமே. உள்ள இடங்களில் மேய்த்திடுவா, அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவா, புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவா, அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவா, ஆத்துமாவை தீனம் தேற்றிடுவா, மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவா, ஆத்துமாவை தீனம் தேற்றிடுவா, மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவா. ஏசு போதுமே போதுமே, ஏசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நீலையிலுமே எந்த வழியிலே ஏசு போதுமே. ஆமே. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிறவர், எந்த நிலைமையாயிருந்தாலும் நம்மை நடத்துகிறவர், நல்லவர். நம்ம எல்லாரும் அவரை நன்றியோடு கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரங்க தாவே, ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபையை எண்ணினவர்களாய், உம்முடைய நடத்துதலை எண்ணினவர்களாய், உள்ள இடங்களில் எங்களை மேய்க்கிறதான எங்கள் தேவனை, எங்கள் கர்த்தரை, எங்களை மேய்ப்பரை நினைத்தவர்களாய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். எங்கள் பரலோக பிதாவே, நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். மகிழ்ச்சியான இந்த நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் நெருக்கத்தின் மத்தியில் இருந்தாலும் கர்த்தர் எங்களுக்கு கூட இருந்து எங்களை நடத்துகிறவராயிருக்கிறபடியினாலே அப்பா ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்கிறீர் என்கிறதான மகிழ்ச்சியினாலே உம்மை மகிமைப்படுத்துகிறோம். அன்பு தகப்பனே, இந்த மாலை வேளையில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு தந்து எங்களை போதித்து ஆண்டவரே நீர் நடத்துவீராக தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்கள் ஜெபிக்கும் போதும் எங்கள் ஜெபங்களை கேட்டருளும் ஆண்டவரே. எங்களை செவைப்படுத்தும், சீர்படுத்தும், மக்காய் எங்களை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. நாங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அந்த வார்த்தைகளை கை கொண்டு அப்படியே மக்காக நாங்கள் ஆயத்தப்பட கர்த்தர் இந்த நாட்களிலே எங்களுக்கு உதவி செய்வீராக என்று சொல்லி எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். வல்லமையுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமே. Praise the Lord. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் இந்த நாளில் விசேஷமாய் வாழ்த்துகின்றேன். இம்மட்டும் கிருபை தந்த தேவன் தொடர்ந்து மிகுந்த கிருபை தந்து ஆசீர்வாதமாக ஒவ்வொருவரையும் வழி நடத்துவாராக. தேவன் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக நடப்பிக்கிறார் என்று நாம் வேதத்தில் படிக்கிறது போல, உங்கள் வாழ்விலே இப்பொழுது வந்திருக்கிற எல்லாமே அடுத்த நன்மைக்காக தேவன் நன்மைக்கு ஏதுவாக நடத்துகிறார். தீமையை நன்மையாய் முடிய பண்ணுவார். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பலனாயிருங்கள். கிறிஸ்துவை துதிக்கிறவர்களாய் காணப்படுங்கள். கிறிஸ்து உங்களுக்கு முன் செல்வாராக. அல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த நாளிலே இயேசு கிறிஸ்து மேய்ப்பன் என்கிற காரியத்தை நாம் தியானிக்கலாம். இயேசு கிறிஸ்து மேய்ப்பன். இதில் மூன்று விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். முதலாவதாக யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரம்
அதனுடைய 11வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பன் என்பதை முதலாவது சொல்ல வருகிறேன். நல்ல மேய்ப்பன், இந்த நல்ல மேய்ப்பனுக்கு அர்த்தமே இந்த வசனத்திலே சொல்லுகிறது, ஆடுகளுக்காக ஜீவனையே கொடுக்கக்கூடியவர். குட் ஷெப்பர்ட், குட் ஷெப்பர்ட், நல்ல மேய்ப்பன், ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறவர். பைபிளிலே சில மேய்ப்பர்களை நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமுடைய பேரனாகிய யாக்கோபு ஒரு சிறப்பான மேய்ப்பன். லாபானுடைய ஆடுகளை அவர் மேய்த்து பெரிய வளர்ச்சியை காண்பித்தவர். அவருடைய மேய்ச்சலை குறித்து அவர் சொல்லும் பொழுது இவ்விதமாய் சொல்லுவார், உம்முடைய ஆடுகளில் எது பீருண்டு போயிட்டோ அதற்கு நான் என் மந்தையிலிருந்து ஈடு கொடுத்தேன். லாபானுடைய ஆடுகளை யாக்கோபு மேய்க்கும் போது யாக்கோபுக்கு சம்பளமாக குறிப்பிட்ட நிறமுள்ள ஆடுகளை லாபான் குறித்திருப்பார். அந்த நிறமுள்ள ஆடுகள் குட்டி, அந்த குட்டிகள் வரும்பொழுது அதை பிரித்தெடுத்து 3 நாள் பயண தூரத்திலே வைத்து யாக்கோபு தனக்கு சொந்த மந்தையாய் அதை வைத்துக் கொள்வார். இப்படி யாக்கோபு லாபானுக்கு ஒரு எம்ப்ளாயி, அதே வேளையிலே இவருக்கு ஒரு தனி பிசினஸ். இப்படி 2 மந்தையும் வைத்துக் கொண்டு வந்தார். அப்பொழுது லாபானுடைய ஆடுகளில் எதையாயிலும் சிங்கமோ கரடியோ ஓனாயோ அடித்ததென்றால், பீருண்டு போயிட்டென்றால், இவர் உடனே தன்னுடைய மந்தையிலிருந்து ஒரு ஆடை எடுத்து ஈடு கொடுப்பார். ஈடு கொடுக்கின்ற மேய்ப்பன். அதே வேளையிலே தாவீது என்கிற ஒரு மேய்ப்பன், அவருக்கு கொஞ்சம் ஆடுகள், தகப்பனுடைய ஆடுகள், யாக்கோவுக்கு மாமனாருடைய ஆடுகள், தாவீதுக்கு தகப்பனுடைய ஆடுகள், யாக்கோவுக்கு திரளான ஆடுகள், தாவீதுக்கு கொஞ்சம் ஆடு. இந்த கொஞ்சம் ஆடுகளை மேய்க்கும் போது ஒரு விசை ஒரு சிங்கம் வந்தது, இன்னொரு விசை ஒரு கரடி வந்தது. அப்பொழுது தாவீது தன் ஜீவனை கொடுத்து போராடி அந்த துஷ்ட மிருகத்தை அடித்து தன்னுடைய ஆட்டை ரட்சித்து கொண்டான், பாதுகாத்து கொண்டான். யாக்கோபு ஈடு கொடுக்கிற மேய்ப்பன், தாவீது ஜீவன் கொடுக்கிற மேய்ப்பன். 2 மேய்ச்சலுடைய வித்தியாசத்தை பாருங்கள். யாக்கோபுக்கு நம்பர் கரெக்டா இருக்கணும். லாபானுக்கு 100 ஆடுகள்னா அதுல ஒன்னு போச்சுன்னா இதுல இருந்து ஒன்னா வச்சு ஈடு கட்டும். நம்பர் இஸ் கரெக்ட். ஆனா அந்த ஒரு ஆடு உடைய ஜீவன், அதுக்காக அவர் போராடின மாதிரி தெரியல. ஆனா தாவீது அப்படி இல்லை, நம்பர் அல்ல முக்கியம், எனக்கு அந்த ஒரு ஆடு முக்கியம், அதுக்காக நான் ஜீவனை கொடுப்பேன், போராடுவேன். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். அதே மாதிரி அவர் கல்வாரி சிலுவையிலே ஏறி ஆடுகளாகிய நம் அனைவருக்கும் இந்த கொடிய கர்ச்சிக்கிற சிங்கம் போல சுற்றி வருகிற சாத்தானுடைய பிடியிலிருந்து நம்மை ரட்சிப்பதற்கு, காப்பாற்றுவதற்கு தம் ஜீவனையே, தம் இரத்தத்தையே ஊற்றி ரட்சிப்பை உண்டு பண்ணினார். ஆடுகளை எப்படி சிங்கம் ஓனாய் பட்சிக்குமோ அதே போலதான் சாத்தான் நம்ம எல்லாம் விழுங்கி அக்னி கடலுக்கு, நரகத்துக்கு கொண்டு போறதுக்காக, அழித்து நாசமாக்குவதற்காக, பூமியிலேயே வாழ்க்கையை கெடுத்து குட்டிச்சுவராக்குவதற்காக அவன் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறான். அந்த அவனுடைய வாயில் அகப்பட்டவர்களை கூட அவனோடு சிலுவையிலே போராடி மீட்டெடுத்த நல்ல மேய்ப்பன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஆம், இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பன் என்று சொன்னால், ஆடுகளுக்காக நமக்காக தம் ஜீவனை கொடுத்து ரட்சித்த நல்ல மேய்ப்பன். 2வதாக எபிரேயருக்கு எழுதின நிருபம்,
13 அதிகாரம் 20-21 ஆகிய 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 13:20-21. நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வரப்பண்ணின சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியையிலும் சீர் பொருந்தினவர்களாக்குவாராக. அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். இங்கே பார்க்கிறோம் பெரிய மேய்ப்பன் என்று சொல்லி இருக்கிறார். பெரிய மேய்ப்பன், கிரேட் ஷெப்பர்ட், நல்ல மேய்ப்பன் இயேசு, பெரிய மேய்ப்பன் இயேசு, நல்ல மேய்ப்பன், காப்பாற்றும் மேய்ப்பன், ஜீவனை கொடுத்து நம்மை ரட்சிக்கும் மேய்ப்பன். இப்பொழுது பெரிய மேய்ப்பன் என்று சொல்லும் பொழுது என்ன சொல்லி இருக்கிறது என்றால், ஏற்கனவே நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான இயேசு, எல்லா ஆடுகளாகிய நம் அனைவருக்காக அவர்தான் பெரிய மேய்ப்பன், அவர்தான் நல்ல மேய்ப்பன். ஆனா இந்த பெரிய மேய்ப்பன் என்ன செய்கிறாராம், இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு பிரியமானதை, பிதாவுக்கு பிரியமானதை நம்மில் நடப்பித்து நம்மை தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய சகல நற்கிரியைகளிலும் சீர் பொருந்தினவர்கள் ஆக்குகிறார். அன்றைக்கு காப்பாற்றுவதற்காக ரத்தம் சிந்தி மறித்து உயிர்த்தார். அதோடு முடிந்து போகவில்லை அவருடைய வேலை, தொடர்ந்து நம்மை நடத்துகிறார், நம்மை மேய்த்து நடத்துகிறார். நல்ல மேய்ப்பன், காப்பாற்றும் மேய்ப்பன் என்றால் பெரிய மேய்ப்பன், வழி நடத்தும் மேய்ப்பன். ஒரு சிங்கமோ கரடியோ வரும்பொழுது காப்பாற்றுவது மட்டுமல்ல, மேய்ப்பன் ஆடுகளை போஷிக்க வேண்டும், தண்ணீர் காட்ட வேண்டும், புகலிடம் கொடுக்க வேண்டும், சரியான பாதையில் வழி நடத்த வேண்டும். இதெல்லாம் செய்கிற மேய்ப்பன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பெரிய மேய்ப்பன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பெரிய மேய்ப்பன் அவர் நடத்துகிறார். அவருடைய நடத்திப்பை குறித்து சங்கீதம் 23 நமக்கு மிக தெளிவாக எடுத்து காட்டுகிறது. தாவீது ஒரு நல்ல மேய்ப்பன் அல்லவா, அவர் எப்படி தன் ஆடுகளை மேய்க்கிறார், மேய்க்கும் பொழுது அவர் தியானிக்கிறார், நானும் இது மாதிரி ஒரு ஆடாக தேவனுடைய கையில் இருக்கிறேன், நான் எப்படி என்னுடைய ஆட்டை பத்திரமா நடத்துகிறேனோ அதே போல என்னுடைய கர்த்தர் என் மேய்ப்பராயிருந்து என்னை நடத்துகிறார் என்றுதான் அந்த சங்கீதத்தை பாடியிருக்கிறார். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இந்த பெரிய மேய்ப்பர் நம்மை நடத்தும் பொழுது தாழ்ச்சி வருவதில்லை. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடுவது இல்லை. சிங்க குட்டிகள் வேணா தாழ்ச்சியா இருக்கலாம், ஆனா என் இயேசு நல்ல மேய்ப்பருடைய ஆட்டுக்குட்டிகளுக்கு ஒரு தாழ்ச்சியும் வராது. இன்றைக்கு சிலர் ஆகாரம், அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் பல காரியங்களிலே ஒருவேளை கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்களா? ஆனால் அன்பானவர்களே, நீங்கள் விசுவாசத்தோடு இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். சிங்க குட்டிகள் வேணா தாழ்ச்சியா இருக்கலாம், பட்டினி அடையலாம், கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு குறைவும் வராது. கர்த்தரை தேடுகிறீர்களா? சிலருக்கு உணவோ உடையோ அத்தியாவசிய பொருளோ அல்லது அவர்கள் விரும்பின பொருளோ கிடைக்காம போனா உடனே ரொம்ப முறுமுறுப்பு, ரொம்ப எரிச்சல், கோபம், வித்தியாசமா நடந்து கொள்வார்கள், வெறுப்பை எல்லாருக்கும் காட்டுவார்கள், அவருடைய இருதயத்தில் இருக்கிற கஷ்டத்தை எல்லாரையும் அனுபவிக்க வச்சு போடுவார்கள். அந்த சுபாவம் சரியல்ல. கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. உனக்கு பசியா இருந்தா அந்த ஆடு மேன்னு கூப்பிடுது, மேய்ப்பனுக்கு தெரியும் ஆடு சத்தம் போடுது, புல்லு கொடுக்கணும், தண்ணி கொடுக்கணும். அதே மாதிரி நம்முடைய பெரிய மேய்ப்பனை நோக்கி கூப்பிடுவோம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் கரையப்படாது. எலியாவை போஷித்தாரு, எப்படி போஷித்தார்,
காகத்தை கொண்டு. யாரும் எதிர்பார்க்க மாட்டோம், காக்கா யாருக்காவது எதையா கொடுக்குமா? அப்படிப்பட்ட காக்காவை கொண்டு கொடுக்க வச்சிட்டேன். ஒரு நாளா எத்தனையோ நாட்கள் கொடுக்காத காக்கா கொடுக்கும், கிடைக்கிறதெல்லாம் டபக்கென்று எடுத்துட்டு போகக்கூடிய காக்கா வந்து வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கு. அது தேவனுடைய அற்புதம். உங்களுக்கு ஒரு காகத்தை அனுப்ப முடியாதா? அப்புறம் பாருங்க, ரெண்டாவது அவரை போஷிக்கிறது, இன்னைக்கு தேசமெல்லாம் பஞ்சகாலம், அதனால ஒரு நல்ல பணக்காரன் வீட்டுக்கு அனுப்புவோம், ஒரு போத்திபார் வீட்டுக்கு அனுப்புவோம். அப்படியே அனுப்புனாரு இல்ல, சாரி பாத் ஊரிலே உள்ளதுல ஏழை விதவை, அவளுடைய நிலைமையோ ரெண்டு அப்பம் சுடணுமா, ரெண்டு பேரும் தாயும் மகனும் சாப்பிடணுமா, ரெண்டு அப்பம் சுட்டு ரெண்டு பேரும் சாப்பிட்டு அதுக்கு ரெண்டு விறகு புறக்கி சுடணுமா, அப்புறம் ரெண்டு பேரும் செத்து போகணுமா, ரெண்டு 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 ரெண்டு, இப்படி ஒரு விதவை. அவளுக்கு கையினால எலியாவை போசிக்க வைக்கிறார். ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தில் இல்லையே, ஒரு ஹை கிளாஸ் குடும்பத்தில் இல்லையே, உள்ளதுல பாவம் ஏழை, அதுவே சாக போகணும்னு நினைச்சிட்டு இருக்கு. எப்படி போஷிக்கிறார் நம்முடைய தேவன், அல்லேலூயா. ஒருமுறை தூதன் அனுப்பி நேரா பரலோகத்தின் டேபிள்ல இருந்தே சாப்பாடு கொடுத்து விட்டாரு, அவருடைய டேபிள்ல இருந்தே கொடுத்து விட்டார். என்ன ஆச்சரியம்! இதெல்லாம் நம்ம படிக்கிறோம், ருசிக்கிறோம், எத்தனையோ காலம் ருசித்து ருசித்து பிரசங்கம் பண்ணுகிறோம். நம்ம வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வரும் பொழுது இத அனுபவிக்கணும், அல்லேலூயா, அல்லேலூயா. எங்களுடைய சர்ச்சில், ஒரு சர்ச்சில் ஒரு ஊழியக்கார அம்மா சாட்சி சொன்னாங்க, இப்போ சில வருடங்களுக்குள் நடந்தது. அவங்களும் ஒரு வயதான மதரும் அங்கே இருக்கிறார்கள். அந்த மதருக்கும் இவங்க முடியாது, இவங்களுக்கும் கால் பலவீனப்பட்டுருச்சு. வீட்டுக்குள்ளே அப்படி ஒரு உட்காந்து உட்காந்து தான் எல்லாம் செய்வார். ஒரு நாள் எதுவுமே இல்லையா, அப்படியே பின்னால் படியில் உட்காந்துட்டு, ஆண்டவரே எலியாவுக்கு காகத்தை கொண்டு போஷித்தீங்களே, எனக்கு வெளியே போய் மீன் வாங்க கூட முடியலையே, இந்த அக்காவுக்கு என்ன வச்சு கொடுப்பேன், நான் என்ன வச்சு சாப்பிடுவேன், எலியாவு போஸ்த மாதிரி என்னை போசிங்க அப்படின்னு ஜோ பண்ணிட்டு இருந்தாங்களாம். திடீர்னு இருந்தால ஒரு காக்கா ஒரு கருவாடு மீனை தூக்கிட்டு வந்து மரத்து மேல உட்காந்துருக்கு. இவங்களுக்கு ஆச்சரியம்னா தாங்க முடியல. அப்ப ஆண்டவர்கிட்ட ஜோ பண்ணாங்களா, ஆண்டவரே இந்த காக்கா அங்க போட்டுச்சுன்னா எனக்கு போய் எடுக்க கூட முடியாது, நீங்க தான் இதை அனுப்புனீங்கன்னா அது இங்க கொண்டு போட சொல்லுங்க ஆண்டவரே. அப்படியே டப்புன்னு அந்த காக்கா வந்து பக்கத்துல போட்டுருச்சு போயிருச்சான். அவர்கள் சாட்சியாக சொன்னார்கள், அல்லேலூயா. இன்றைக்கும் எலியாவை போஷித்த தேவன் கிரியை செய்கிறார், அல்லேலூயா, செய்வார் கண்டிப்பார். நாம் விசுவாசிக்கணும், கூப்பிடணும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அதனால் அன்பானவர்களே, பயப்படாதிருங்கள், நம்மை கர்த்தர் ஒருபொழுதும் கைவிட மாட்டார். சில சோதனைகள் வந்தால் அதனுடைய விசுவாச வர்த்தனைக்காகத்தானே ஒழிய, நம்மை பட்டினி போட்டு சாகடிப்பதற்காக அல்ல. தைரியமாயிருங்கள், கர்த்தரை நோக்கி கேளுங்கள், கர்த்தர் அனுப்புவார். ஆச்சரியமா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும், கர்த்தர் அனுப்புவார். அந்த விசுவாசத்தை பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, இங்கே பெரிய மேய்ப்பன் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரில் அண்டையில் நடத்துகிறார். அவருக்கு தெரியும் எங்க புல்லு இருக்கு, அங்க அழகா நடத்துவார், அழகா நடத்துவார். உங்க வாழ்க்கையிலே அப்படியே நடத்துவார். இந்த பெரிய மேய்ப்பனை நீங்க அப்படியே சார்ந்து இருங்க. இந்த நெருக்கடி காலம் மாறின பிறகும் இனி என்னாகுமோ, இனி என்னாகுமோ, பயப்படாதிருங்கள். புல்லுள்ள இடம் எதுன்னு அவருக்கு தெரியும், அவர் உங்களை புல்லுள்ள இடத்தில் தான் நடத்துவார். பயப்படவே செய்யக்கூடாது. நாம் தேசத்தின் பொருளாதாரத்துக்காக ஜெபிக்கணும், அதே வேளையில் ஐயோ என்ன ஆயிருமோ என்று பயப்பட அவசியம் இல்லை. எந்த சூழ்நிலையிலும் இயேசுவுக்கு தெரியும் எங்கே உங்களை நடத்த வேண்டும் என்று. நீங்க அவருடைய கைக்குட்பட்ட கீழ்ப்படுகிற ஆடுகளா இருங்கள், அர்ப்பணித்த ஆடுகளா இருங்கள், மந்தைக்குட்பட்ட ஆடுகளா இருங்கள், கர்த்தருடைய சபையிலே அடங்கி இருங்கள். உங்களுக்கு தரப்பட்ட பூலோக மேய்ப்பர்களாகிய பாஸ்டர்ஸ் சொல்றது கீழ்ப்படிஞ்சு இருங்க.
அதுதான் இங்க கர்த்தருடைய, கர்த்தராகிய பெரிய மேய்ப்பனுடைய கையில் இருப்பது. கண்டிப்பா மந்தைக்குள் இருங்கள், கர்த்தர் உங்களை போஷிப்பார், உங்களை நடத்துவிப்பார், அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நடத்துவார். உலகத்திலே கலக்கம், பயம், மரண திகில், ஆனால் உன்னையோ கர்த்தர் அமர்ந்த தண்ணீர் சமாதானத்தின் பாதையில் நடத்துவார். கலங்கின தண்ணீர்ல கொண்டு உன்னை தண்ணி குடிக்க விட மாட்டார். அமர்ந்த தண்ணீர்ல தான் ஆட்டுக்கு தண்ணி குடிக்க முடியும். ஆண்டவருக்கு தெரியும், இப்படி ஒவ்வொன்றையும் சொல்லி கொண்டு போகலாம். நீதியின் பாதைகளில் நடத்துவார், ஆத்துமாவை தேற்றுவார். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஏனென்றால் தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அல்லேலூயா. சிலவேளை மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடக்க வேண்டியதா இருக்கலாம், ஆனாலும் பயப்படாதிருங்கள், தேவரீர் நம்மோடு கூட இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, சரீர கஷ்டங்களினாலே, வியாதி துன்பங்களாலே, பலவித பாடுகள், உபத்திரவங்கள் நடுவிலே, பயமுறுத்தல்கள், மிரட்டல்கள் நடுவிலே மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கின்றீர்களா? கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், அவருடைய கையில கோல் இருக்கிறது உங்களை நடத்துவதற்கு, அவருடைய கையிலே தடி இருக்கிறது சத்துருவை அடிப்பதற்கு. கோல் உனக்கு, தடி சத்ருவுக்கு. அப்படிப்பட்ட பெரிய மேய்ப்பன் நம்முடைய மேய்ப்பன். அல்லேலூயா. நீங்க பயப்படாமல் இருங்கள், கர்த்தரோடு இருங்கள், கர்த்தருடைய மந்தைக்குள் நிலைத்திருங்கள், தரித்திருங்கள். சத்துருக்களுக்கு முன்பாக பந்திய ஆயத்தம் பண்ணுவார், உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார், உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்துருக்கள், எதிர்ப்பாளர்கள் என்னதும் பேசட்டும், என்னதும் செய்யட்டும், எவ்வளவு சதி திட்டம் பண்ணட்டும், அவங்க பார்க்க அவங்க கண்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு சந்தோஷத்தை, உனக்கு ஒரு பந்தியை, உனக்கு ஒரு உயர்வை, உனக்கு ஒரு ஜெயத்தை கர்த்தர் தருவார். இந்த பெரிய மேய்ப்பனை பின்பற்றின ஆடாகிய உன்னை ஒரு நாளும் அவர் கைவிட மாட்டார், சத்துருவின் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். அவருடைய காட்டுப்புறாவை துஷ்ட மிருகத்தினுடைய இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார், கொடுக்கவே மாட்டார். ஜீவனுள்ள நாளெல்லாம் கிருபையும் நன்மையும் தொடரும், கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்கலாம். இப்படிப்பட்ட அழகான ஒரு மேய்ச்சலில் பெரிய மேய்ப்பன் நம்மை நடத்துகிறார். இன்னொரு வேத பகுதியை சொல்லுகிறேன், எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகம் 34 அதிகாரம் 12 தொடங்கி 14 வரைக்கும் பாருங்க, 11 கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நானே என் ஆடுகளை விசாரித்து அவைகளை தேடி பார்ப்பேன். ஒரு மேய்ப்பன் சிதறுண்ட தன் ஆடுகளின் நடுவே இருக்கிற நாளில் தன் மந்தையை தேடி கொண்டிருக்கிறது போல, நான் என் ஆடுகளை தேடி மப்பும் அந்தாரமான நாளிலே அவைகள் சிதறுண்டு போன எல்லா இடங்களிலும் இருந்து அவைகளை தப்பி வர பண்ணி, அவைகளை ஜனங்களிடத்திலிருந்து புறப்படவும் தேசங்களிலிருந்து சேரவும் பண்ணி, அவைகளுடைய சுய தேசத்திலே அவைகளை கொண்டு வந்து இஸ்ரவேல் மலைகள் மேலும் ஆறுகள் அண்டையிலும் தேசத்தின் சகல வாசஸ்தலங்களிலும் அவைகளை மேய்ப்பேன், அவைகளை நல்ல மேய்ச்சலிலே மேய்ப்பேன். இஸ்ரவேலுடைய உயர்ந்த மலைகளில் அவைகளுடைய தொழுவம் இருக்கும், அங்கே அவைகள் நல்ல தொழுவத்தில் படுத்துக்கொள்ளும். இஸ்ரவேலின் மலைகளில் மேல் நல்ல மேய்ச்சலை மேயும், என் நாடுகளை நான் மேய்த்து அவைகளை நான் மடக்குவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இப்படியே அழகாய் இந்த வசனங்கள் சொல்லுகிறார். பெரிய மேய்ப்பன் போஷிப்பார், நடத்துவார், பாதுகாப்பார், நன்மைகளால் நிரப்புவார், கூட்டி சேர்ப்பார், நல்லதை தருவார், மேன்மைப்படுத்துவார் என்று பல காரியங்களை இந்த வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே இந்த பெரிய மேய்ப்பனுடைய கைக்குள் அடங்கியிருந்து அவருடைய மேய்ச்சலில் பங்கடைவீர்களாக. அவர் நம்மை மேய்ப்பதற்காக உலகத்திலே மனிதர்களாகிய சில மேய்ப்பர்களை அவர் தெரிந்து கொண்டு அந்த மனிதர்களுடைய கையிலே வைத்தும் நம்மை நடத்துகிறார் என்பது ஒரு உண்மையான காரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 20 அதிகாரம் 28 வசனம்,
ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். மேய்ப்பர்களுக்கு, கண்காணிகளுக்கு, தேவ ஊழியர்களுக்கு சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார்? சபை தேவன் தம்முடைய குமாரன் மூலம் சுயரத்தத்தினால் சம்பாதித்த சபை. அந்த சபையை மேய்ப்பதற்கு உங்களை கண்காணிகளாக வைத்தது பரிசுத்த ஆவியானவர். எனவே உங்கள் மந்தையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அப்ப மறுபக்கம் தேவன் பரிசுத்த ஆவியானவர் மூலம் ஊழியக்காரர்களை முழுநேர ஊழியத்திற்கு அழைத்து மந்தையை மேய்க்கின்ற மேய்ப்பர்களாய் மேய்ப்பர்களின் அபிஷேகத்தை கொடுத்து வைக்கிறார். அந்த சபையில், ஸ்தல சபையில் நாம் சேர்க்கப்பட்டு அங்கே அங்கத்தினராக உறுதியாய் இருந்து, அப்போஸ்தலன் பவுலும் பர்னபா எல்லாம் அந்தியோகியா சபையில் இருந்தார்கள் அல்லவா, அதே போல நாம் இருந்து அந்த மேய்ப்பர்களுடைய வழி நடத்துதலில் இருக்கணும். அந்த மேய்ப்பர்களுடைய அந்த நடத்துதலிலே அந்த பெரிய மேய்ப்பனுடைய அந்த மேய்ச்சல் அங்கே உண்டாகும். அதுக்கு இந்த பூலோக மேய்ப்பர்கள் அந்த மேய்ப்பர்களை சார்ந்து, அவருடைய அந்த பெரிய மேய்ப்பனை சார்ந்து அவருடைய வழிகாட்டுதலை கேட்டு நடத்த வேண்டும். நீங்கள் அந்த மேய்ப்பன் உங்களுக்கு தந்த மேய்ப்பர்களுடைய வசனங்களை கேட்டு, வழிகாட்டுதலை கேட்டு, அவர்களுக்கு அடங்கி, அவர்களுக்கு கீழ்ப்படிந்து நல்ல முறையில் நடக்க வேண்டும். இதுதான் இந்த பெரிய மேய்ப்பனுடைய அழகான மேய்ச்சலை நாம் அடைந்து கொள்வது. ஹல்லேலூயா. மூன்றாவதாக 1 பேதுரு 5:2 உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். இங்கே பிரதான மேய்ப்பன் என்று இயேசுவை பற்றி சொல்லியிருக்கு. இயேசு நல்ல மேய்ப்பன், காப்பாற்றுகிற மேய்ப்பன். இயேசு பெரிய மேய்ப்பன், வழிநடத்துகின்ற மேய்ப்பன். இயேசு பிரதான மேய்ப்பன், பலனளிக்கின்ற மேய்ப்பன். இந்த பிரதான மேய்ப்பர் இப்பொழுது உலகத்திலே கொஞ்சம் மேய்ப்பர்களை வைத்து, மனிதர்களாகிய தேவ ஊழியர்களாகிய பாஸ்டர்ஸ், இந்த பாஸ்டோரல் மினிஸ்ட்ரியை பெற்றவர்கள், அவர்களை வைத்து ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறார். ஆனால் அவர்தான் பிரதான மேய்ப்பன். உலகத்தில் உள்ள மேய்ப்பர்களுக்கெல்லாம் அவர்தான் பிரதான மேய்ப்பன். இந்த மேய்ப்பர்கள் என்ன செய்யணுமா? மந்தையை மேய்க்க வேண்டும். கட்டாயத்தினால அல்ல, மனப்பூர்வமா மேய்க்கணும். ஐயோ எனக்கு கடமை ஆகி போச்சு, ஊழியத்துக்கு வந்துட்டனே, இனி சரி சொல்ல இதுகளெல்லாம் கட்டி அழுதுட்டு கிடக்கிறேன், நீங்க எது கட்டி அழணும் அப்படி ஆண்டவர் சொல்லல. மனப்பூர்வமாய் நடத்துங்கள். ஹல்லேலூயா. மந்தையின் மேல எரிச்சலாக கூடாது, மந்தையின் மேல சோர்வாக கூடாது. இதுக்கு ஒரு கடமை அப்படி நினைக்க கூடாது. கடமை கடமை நினைச்சா இன்னைக்கு பாருங்க, எல்லாம் ஆண்டவர் அடைச்சு போட்டாரு. நாம் உணர வேண்டும் இது கடமை அல்ல, ஊழியம். மனப்பூர்வம், ஐயோ எத்தனை பேர் கிடைக்காத பாக்கியம் எனக்கு கிடைத்தது, என் இயேசப்பாவுடைய வார்த்தையை சொல்ற பாக்கியம், இந்த மக்களுக்கெல்லாம் ஜோமன்ற பாக்கியம், இயேசுக்கு நேரா நடத்தக்கூடிய பாக்கியம். அதை நினைச்சு உலகத்திலே பல பாடுகள் உண்டு, மனுஷர்களை நடத்துகிறதுல பயங்கர கஷ்டங்கள் உண்டு. ஆனா ஒரு கடமையா மாத்திடக்கூடாது, மனப்பூர்வமாக. அடுத்தது, அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடு. இந்த மந்தையை மேய்க்கிறதுனால எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன பேர் புகழ் கிடைக்கும், எனக்கு என்ன பணம் கிடைக்கும், என்ன எதிர்காலத்துக்கு என்ன கிடைக்கும், அப்படி அல்ல. ஆதாயத்துக்காக அல்ல, நம்மையே கிறிஸ்துவுக்காக பானபலியாய் வார்க்கும்படி கர்த்தருடைய ஊழியத்தில் வந்தோம். கடைசி வர அதில் தான் உறுதியா இருக்கணும். பவுல் சொல்லுவார், இப்பொழுது இதோ நான் பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். அவரில் இருந்த கல்வியை இயேசுவுக்காய் ஊற்றி விட்டார், அவருக்குள் இருந்த அறிவு திறமையெல்லாம் இயேசுவுக்காய் ஊற்றி விட்டார், அவருக்குள் இருந்த பணம் செல்வம் பலன் அந்தஸ்து எல்லாத்தையுமே இயேசுவுக்காய் ஊற்றிட்டார். இப்ப சொல்றாரு, எனக்கு ஒரு பான பலி மாதிரி, என் பாட்டிலுக்குள்ள இருந்த திரவத்தை ஃபுல்லா ஊத்துற மாதிரி, பலியா ஊத்துற மாதிரி,
என்னுடைய சரீரத்துக்குள்ள எல்லாத்தையும் இயேசுவுக்காக ஊத்தியிருக்கேன். இதுதான் ஊழியம். அங்கிருந்து இங்க என்ன கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறது ஊழியம் அல்ல. நாம் இன்னும் இன்னும் இயேசுவுக்கா என்ன செய்யலாம், இயேசுடைய மந்தைக்கா என்ன செய்யணும் என்கிற அந்த சைடை தான் யோசிக்கும். ஆபிரகாம் ஆரம்பத்திலே கேட்டான், அடியேனுக்கு என்ன தருவீர், நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே என்று கேட்டான். ஆரம்பத்தில் அப்படிதான் இருக்கும், என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும். ஆனால் அதே ஆபிரகாம் குமாரனை பலி செலுத்துன்னு சொன்ன உடனே அப்படியே போய் பலி செலுத்த போயிட்டானே. அப்ப அவனுடைய டெவலப்மெண்ட் பாருங்க, ஆரம்பத்தில் என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டவன் இப்ப வளர்ந்த பிறகு என்ன கொடுக்கலாம், இயேசுக்கு என்ன கொடுக்கலாம் என்ன கொடுக்கலாம், பிள்ளையை கேட்டார், பிள்ளையை கொடுத்துருவேன் அப்படி நிக்கிறான். பேதுரு சொல்லுவார் ஆரம்பத்திலே, ஆண்டவரே இதெல்லாம் விட்டு வந்தோமே எங்களுக்கு என்ன தருவீர், வலையை விட்டு வந்தேன், மீன்பிடி தொழில விட்டு வந்தேன், உங்க பின்னாலேயே சுத்திக்கிட்டு இருக்கிறேன், என்ன தருவீர். ஆனா பிறகு சரித்திரம் சொல்லுது, அவரை சிலுவையில் ஒரு நாள் அறைய போகும்போது பேதுருவை அவர் சொன்னாராம், என் இயேசுவுக்கு ஈடாக என்ன அறையாதுங்கப்பா, என்னை தலைகீழா அரைஞ்சிருக்கு. அப்ப அன்னைக்கு ஊழியத்துக்கு வந்தா என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டவர் அப்புறம் வளர்ந்த பிறகு சொல்றாரு, நான் என்னையே கொடுக்கணும், இயேசுவை போல என்ன சிலுவையில் அறையதுக்கு நான் தகுதி கிடையாது, என்னை தலைகீழா பிடிச்சு அறையுங்க. இதெல்லாம் நமக்கு நல்ல பாடங்கள். கடைசி வரை மனப்பூர்வமா இருக்கணும், உற்சாக மனதோடு, உற்சாக மனதோடு ஊழியத்தில் உற்சாகம். எதிர்பார்ப்பு அல்ல, கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும், மக்கள் மதித்தாலும் மதிக்காவிட்டாலும், சிலர் கீழ்ப்படிவார்கள் சிலர் கீழ்ப்படிய மாட்டார்கள், பல தரத்தில் இருக்கும், எல்லாவற்றிலும் உற்சாக மனதோடு ஊழியம் செய்தால் பிரதான மேய்ப்பரிடத்திலிருந்து மகிமை உள்ள வாடாத கிரீடத்தை பெறலாம். சோந்து போகாதிருங்கள். இன்றைக்கு பல பிரச்சனைகளை சந்தித்து தேவ ஊழியர்கள் முன் செல்லுகிற காலம், ஒன்றிலும் பயப்படாதிருங்கள். அப்புறம் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாய் அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாக கண்காணிப்பு செய்யுங்கள். இருமாப்பா ஆளக்கூடாது, பெருமையா மனமேட்டுமையா நான் ஊழியக்காரன், நீ வா போ, நீ உட்காரு எழும்பு, மதிப்பில்லாம பேசுறது. சிலரெல்லாம் வயசுக்கு மூத்தவர்களை கூட மதிப்பில்லாம பேசுறது சரி கிடையாது, மேடையில் நின்று கண்டபடி பேசுறது சரி கிடையாது. தேவ பயம் இருக்கணும், இருமாப்பாய் ஆளக்கூடாது. எல்லாம் ரொம்ப கடினமாய் ரொம்ப கடினமாய் தேவனுக்கு பிரியம் அல்ல. அன்பு தாழ்மை பொறுமை, எச்சரிக்க வேண்டிய இடத்துல எச்சரிக்கணும், சத்தம் போட வேண்டிய இடத்துல சத்தம் போடணும், அதெல்லாம் இருக்கு. ஆனா அன்புள்ள உள்ளத்தோடு, மன உருக்கம் உள்ள உள்ளத்தோடு, ஜபம் நிறைந்த ஒரு உள்ளத்தோடு தான் கண்டிக்கணும், ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஆகவே நாம் இன்றைக்கு இருமாப்பை விட்டுவிடணும். பவுல் சொல்லுவார், நாங்கள் உங்கள் விசுவாசத்துக்கு அதிகாரிகளாய் இராமல் உங்கள் சந்தோஷத்துக்கு சகாயராய் இருக்கிறோம். அப்போ நாங்க வந்து உங்க ஃபெய்த்துக்கு நாங்க வந்து அதிகாரிகள் கிடையாது, ஆனா நாங்க உங்க சந்தோஷத்துக்கு சகாயர்கள், ஹெல்பர்ஸ். நீங்க நல்லா இருக்கணும், கிறிஸ்துவுக்குள்ள சந்தோஷமா இருக்கிறதுக்கு நாங்க ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதிகாரம் காட்டிக்கிட்டு இருக்கல அப்படின்னு சொல்றார். அந்த மாதிரி நல்லாக முன்மாதிரிகளாக செயல்பட வேண்டும். அப்பொழுது பிரதான மேய்ப்பன் சீக்கிரமாய் வருவார். அவர் வரும்பொழுது மகிமையுள்ள வாடாத கிரீடம் இந்த மேய்ப்பர்களுக்கு கிடைக்கும். அல்லேலூயா. எனவே நல்ல மேய்ப்பன், காப்பாற்றுகிற மேய்ப்பன், ஆடுகளுக்காக ஜீவன் தந்த மேய்ப்பன் மட்டுமல்ல, பெரிய மேய்ப்பன், வழிநடத்துகிற மேய்ப்பன். இயேசு நம்மை வழி நடத்தி கொண்டே இருக்கிறார், நாள்தோறும் நடத்துகிறார். அவருடைய மேய்ச்சலின் கீழாய், அவருடைய கோலின் கீழாய் அடங்கியிருப்போமாக. அவர் பிரதான மேய்ப்பன், சீஃப் ஷெப்பர்ட், குட் ஷெப்பர்ட், கிரேட் ஷெப்பர்ட் அண்ட் சீஃப் ஷெப்பர்ட், பிரதான மேய்ப்பன் சீக்கிரம் வரப்போகிறார். அப்பொழுது உலகத்திலே ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டு ஊழியத்தை உத்தமமா செய்தவங்களுக்கு மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை தருவார். அல்லேலூயா. எனவே அன்பான தேவ ஊழியர்களே, விசுவாச மக்களே, நமக்கு ஒரு நல்ல மேய்ப்பன் ஏசு, நமக்கு ஒரு பெரிய மேய்ப்பன் ஏசு, நமக்கு ஒரு பிரதான மேய்ப்பன் ஏசு. இந்த மேய்ப்பனுடைய கோலின் கீழே கையின் கீழே அடங்கி இருந்து
நல்ல கீழ்ப்படிதல் உள்ள ஆட்டுக்குட்டிகளாய் முன் செல்வோம். மத்தேயு 25 அதிகாரத்திலே ஆடுகளை இரண்டாக பிரிப்பார், ஒன்று செம்மறி ஆட்டு கூட்டம், ஒன்று வெள்ளாட்டு கூட்டம். செம்மறி ஆட்டு கூட்டத்தை பார்த்து சொல்லுவார், வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. நம்ம நினைப்போம் நல்ல வெள்ளாட்டு கூட்டம் வெள்ள வெள்ளையா இருக்கு, இதுகளுக்கு தான் கிடைக்குமோ. ஆனா அவர் செம்மறி ஆட்டு கூட்டத்தை பார்த்து சொல்றாரு, நீங்கள் வாருங்கள் பிதாவின் ராஜ்யத்தை சுதந்திரங்கள்ன்றார். அப்போ என்ன வித்தியாசம் ரெண்டுக்கும்? இந்த வெள்ளாடுகள் சும்மா ஓடி தெரியும், கீழ்படுகிறது இல்லை, கண்டடத்திலையும் போய் வாய வைக்கும், எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும், மந்தையில் அடங்கி இருக்காது. ஆனா செம்மறி ஆடுகள் நீங்க பார்த்திருப்பீங்க, குனிஞ்ச தலை நிமிராம மந்த மந்தையாக அப்படியே அந்த மேய்ப்பனுக்கு பின்னால போயிட்டு இருக்கும். மேய்ப்பனுடைய வாசனையை பிடித்து கொண்டு, மேய்ப்பனுடைய சத்தத்தை கவனித்து கொண்டு அப்படியே போயிட்டு இருக்கும். அதான் மந்த. அதான் அப்படி தேவனை கீழ்ப்படிந்து, தேவ வசனத்தின் சட்டத்தை கீழ்ப்படிந்து, தேவன் நம்மை நடத்தும்படி தந்த மக்களுக்கு கீழ்ப்படிந்து, ஊழியக்காரர்களுக்கு கீழ்ப்படிந்து, நல்ல முறையில் ஒரு செம்மறி ஆட்டு கூட்டமாக நம்ம போகும் பொழுது, வாருங்களின் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலக தோற்றம் முன்பு உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று இயேசு சொல்லுவார். அல்லேலூயா. கர்த்தர் அந்த அனுபவத்தில் ஒவ்வொருவரை நடத்துவாராக. நம்மை இந்த பெரிய மேய்ப்பனுக்கு, பிரதான மேய்ப்பனுக்கு, நல்ல மேய்ப்பனுக்கு ஆடுகளாய் ஒப்பு கொடுத்து வாழ்வோம், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இப்பொழுது நாம் ஜெபம் பண்ணலாம். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் ஆண்டவர் நோக்கி பார்த்து, இந்த நல்ல மேய்ப்பனை நோக்கி பாருங்க, இந்த பெரிய மேய்ப்பனாகிய இயேசுவை நோக்கி பாருங்க, இந்த பிரதான மேய்ப்பனை உங்கள் இருதயத்திலே நோக்கி பாருங்க. இயேசு என் மேய்ப்பர், இயேசு என்னை நடத்துகிறவர். ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்து பாடுவோமா? அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன், அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அப்பாவும் நீரே அம்மாவும் நீரே, அப்பாவும் நீரே அம்மாவும் நீரே, நான் உந்தன் பிள்ளை அன்றோ, நான் உந்தன் பிள்ளை அன்றோ, அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன், அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். நல்ல மேய்ப்பன் நீர்தானே, நல்ல மேய்ப்பன் நீர்தானே, நான் உந்தன் ஆட்டுக்குட்டி, நான் உந்தன் ஆட்டுக்குட்டி. சொல்லுவோமா? நல்ல மேய்ப்பன் நீர்தானே, நல்ல மேய்ப்பன் நீர்தானே, நான் உந்தன் ஆட்டுக்குட்டி, நான் உந்தன் ஆட்டுக்குட்டி, அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன், அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. பரலோ பிதாவே, சர்வ வல்லமை உள்ள தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை எங்களை வழிநடத்தும் மேய்ப்பராக, நல்ல மேய்ப்பனாக, பெரிய மேய்ப்பராக, பிரதான மேய்ப்பராக தந்தவரே, உமக்கு சோதரம் 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 சோதரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, நீங்க நல்ல மேய்ப்பராக வந்து சிலுவையில் ஜீவன் தந்து எங்களை காப்பாற்றினதுக்காய், ரட்சித்ததுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. க்ளோரி, க்ளோரி, க்ளோரி. நல்ல மேய்ப்பரே, உமக்கு சோதரம் 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 சோதரம். ஹல்லேலூயா. பெரிய மேய்ப்பனாக, ஆடுகளின் பெரிய மேய்ப்பனாக எங்களை புல்லுள்ள
இடங்களில் நடத்தி, அமர்ந்த தண்ணீர் லண்டையில் நடத்தி, ஆமீன், மரண இருளின் பள்ளத்தாக்கிலும் கூட இருந்து காப்பாற்றி, சத்துருக்களுடைய கண்களுக்கு முன்பதாய் பந்தியை ஆயத்தப்படுத்தி, எங்கள் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறவரே, எங்கள் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கிறவரே, நன்மையும் கிருபையும் எங்களை தொடர செய்கிறவரே, கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்க பண்ணுகிறவரே, ஸ்தோத்திரம் 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 தேவரீருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், பிரதான மேய்ப்பரே உமக்கு ஸ்தோத்திரம், நீர் சீக்கிரமாய் ஆகாயத்தில் வெளிப்பட போகிறீர். அன்றைக்கு உலகத்திலே மேய்ப்பர்களாய் தெரிந்து கொள்ளப்பட்ட கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு வாடாத மகிமையுள்ள கிரீடத்தை தரப்போகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு போதுமானவர், எங்கள் நல்ல மேய்ப்பன், பெரிய மேய்ப்பன், பிரதான மேய்ப்பன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய மந்தையின் ஆடுகளாய் கர்த்தர் விரும்புகிற அனுபவத்திலே அந்த அர்ப்பணத்தோடு அந்த தெளிவோடு வாழக்கூடிய கிருபையை தரும்படியாக, கர்த்தரும் நம்மை போஷித்து ஆசீர்வதித்து நடத்தும்படியாக நம் எல்லாரும் வாய் திறந்து தேவனை நோக்கி ஜெபிப்போமாக. அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, நாங்கள் ஒருமனப்பட்டு உங்களை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. நாங்கள் உம்முடைய மந்தையின் ஆடாக தெரிந்து கொள்ளப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். அந்த அர்ப்பணிப்போடு நீங்கள் வைத்த மந்தையிலே அடங்கி இருந்து கீழ்ப்படிந்து நடந்து, ஆமீன், உங்க சத்தியங்களை எல்லாம் நாங்கள் கை கொண்டு வாழ்ந்து, ஆண்டவரே, உங்க வசனங்களாகிய புல்லுள்ள மேய்ச்சலிலே மேய்ந்து, உங்க அபிஷேகமாகிய அந்த தண்ணீரை நாங்கள் பருகி தாகம் தீர்க்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் பலனாய் வாழ உதவி செய்யும். நீதியின் பாதையில், வசனத்தின் நீதியில், சத்தியத்தின் பாதையில் எங்களை நடத்தும். மரண இருளின் பள்ளத்தாக்குகள் வந்தாலும் பொல்லாப்பு தொடாதபடி, வாதை கூடாரத்தை அணுகாதபடி காத்து நடத்துவீராக. நன்மையைத்தாரும் கிருபையைத்தாரும் நீடித்த நாட்களால் திருப்தியாக்கும். உம்முடைய வீட்டிலே என்றென்றைக்கும் நித்தியத்திலையும் நிலைத்திருக்க வேண்டும். சத்துருக்களுக்கு முன்பாக பந்தி ஆயத்தப்படுத்தும். எங்கள் தலையை உம்முடைய அபிஷேக தைலத்தால், ஆமீன், எண்ணெயால் அபிஷேகம் பண்ணும் அப்பா. எங்கள் பாத்திரங்கள் நிரம்பி வழியட்டும். துதியினால் ஸ்தோத்திரத்தினால் எங்கள் இதயம் பாத்திரங்கள் நிரம்பி வழியட்டும். தகப்பனே, சந்தோஷத்தால் நிரம்பி வழியட்டும். பரிசுத்தாவின் அபிஷேகத்தால் நிரம்பி வழியட்டும். தேவ வல்லமையால் நிரம்பி வழியட்டும். ஓ க்ளோரி க்ளோரி க்ளோரி, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தரங்களை அப்படி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். யார் யார் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியக்காரர்களோடு ஒருமனமா இல்லையோ அவர்களை இந்த நாட்களிலே சரிபடுத்தும்படி ஜெபிக்கிறோம். ஊழியக்காரர்களை நேசிக்காதவர்கள், ஊழியக்காரர்களை கீழ்படியாதவர்கள், ஊழியக்காரர்களை மதிக்காதவர்கள், ஊழியக்காரர்களுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாதவர்கள் என்று அநேகர் உண்டு. எல்லாருடைய உள்ளத்திலே ஒரு மாற்றம் வரட்டும். தங்களுக்கு கொடுக்கப்பட்ட மேய்ப்பர்களை கனம் பண்ணி மதித்து அவள் சொல்லுகிற வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்து ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மந்தைக்குள் அடங்கி இருக்கிற கிருபையை தாருமப்பா. வெள்ளாட்டை போல அங்கே ஒரு இலை இருக்கிறது, இங்கே ஒரு தலை இருக்கிறது என்று கண்டதையும் போய் சாப்பிட்டு கெட்டு போகாதபடி காத்துக்கொள்ளும். இன்றைக்கு சோசியல் மீடியாஸ்ல ஏராளமான உபதேசங்கள் வருகிறது. சிலது துருபதேசங்களா இருக்கிறது, வசனத்தினுடைய தவறான விளக்கங்கள் இருக்கிறது, ஆண்டவரே, பிசாசின் உபதேசங்கள் இருக்கிறது. இதையெல்லாம் கேட்டு கேட்டோம் சிலர் வஞ்சிக்கப்பட்டு போகிறது உண்டு. அவர்களையெல்லாம் காப்பாற்றும் ஐயா. வெள்ளாடுகளை போல சுற்றி நடக்காமல், சிம்மரியாடுகளை போல கர்த்தருடைய வசனத்தின் சத்தியத்திலே உறுதியாயிருக்க, மந்தைக்கு அடங்கி இருக்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். யார் மந்தையில் சேராத ஆடுகளாக சிதறுண்டு இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் இந்த நாட்களிலே நல்ல தீர்மானம் எடுத்து, எனக்கு ஒரு ஸ்தல சபை வேண்டும், ஆவியோடு உண்மையோடு தேவனை ஆராதிக்கின்ற, தேவனுடைய வசனத்தை கலப்பில்லாமல் போதிக்கின்ற ஒரு சபை வேண்டும் என்று சொல்லி தேவன் வழி நடத்தி கர்த்தர் நியமித்த சபையிலே சேர்க்கப்படத்தக்கதாய் கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவ ஊழியர்கள் நாங்கள் எங்களையும் தாழ்த்தி ஜெபிக்கிறோம். மந்தைக்கு முன்மாதிரிகளாய் இருக்கவும், மனப்பூர்வமாய் செய்யவும், உற்சாக மனதோடு செய்யவும் கர்த்தர் எங்களை கிருபை செய்வீராக அப்பா. பிரதான மேய்ப்பருடைய கையினாலே மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெற்றுக் கொள்ளத்தக்க வண்ணம் எங்களுடைய மேய்ச்சலை உத்தமமாய் மேய்க்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா சபைகளை ஆசீர்வதியும், ஒவ்வொரு சபை கட்டடங்களில் கூடுகிற அந்த மந்தைகளை ஆசீர்வதியும். இன்றைக்கு சிதறப்பட்ட மந்தைகளாய் இருக்கிறோம், சீக்கிரமாய் எங்களுடைய தொழுவத்திலே நாங்கள் வந்து அடையத்தக்கதாய்
சபைகளை திறந்து விடும்படியாய் ஜெபிக்கிறோம் நாதா. சபைகளை திறந்து தார் ஆண்டவரே. நல்ல தொழுவத்திலே உயரமான மேட்டிலே மேய்ப்பேன் என்று சொன்னீரே. இனி வரும் நாட்களிலே இந்த மேய்ச்சல்கள் எல்லாம் உயர்த்தப்படட்டும், தரம் உயர்த்தப்படட்டும், தொழுவங்கள் எல்லாம் தரம் உயர்த்தப்படட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் அப்பா. நாங்கள் எதிர்பார்ப்போடு இருக்கிறோம், உங்களை நோக்கி பார்த்து கூப்பிட்டு கொண்டே இருக்கிறோம். தேவன் பெரிய காரியங்களை செய்யும். யார் யார் இன்றைக்கு மந்தையின் ஆடுகளா இருந்தோ, சில கஷ்டத்தினுடைய துன்பத்தோட நடந்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுக்கு எல்லாம் ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமான் என்பவன் தேவ பிள்ளைகளுக்கு எதிராக சதி திட்டம் போட்டுக் கொண்டிருந்த பொழுது, அந்த திட்டத்தை நிறைவேற்றும்படி ராஜாவோடு பந்தி இருந்து கொண்டிருந்த பொழுது, கர்த்தரோ தேவ பிள்ளைகளுக்கு, மொர்தெகாய்க்கு, எஸ்தருக்கு, எல்லா யூத ஜனங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருந்தீரே. குறித்த நாள் வந்த பொழுது அந்த பந்தியை சத்ருவின் கண்களுக்கு முன்பாக ஆயத்தப்படுத்தினாய். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல கிரியை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. வல்லமையுள்ள கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமே. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஜெபத்தை கேட்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். மந்தையின் பெரிய மேய்ப்பனுக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த வேளையிலே நம்மை நடத்துகிற பலர் இருக்கிறார். எல்லாருக்காக நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவர் சொன்னார், ஆளுகை செய்கிறவர்கள் ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ள யாவருக்காகவும் ஜோமனுங்கன்னு சொன்னார். நம்முடைய பிரதம மந்திரிக்காக ஜோமனன், முதலமைச்சருக்காக ஜோமனன், எல்லா மந்திரிகளுக்காக ஜோமன். இந்த காலகட்டத்திலே ஜனங்களுக்கு என்ன பேச வேண்டும், எதை சொல்ல வேண்டும், எப்படி ஜனங்களை நடத்த வேண்டும், அந்த கிருபையெல்லாம் நம்முடைய இப்படிப்பட்ட மேய்ப்பர்களுக்கு உண்டாகணும். கர்த்தருடைய சமூகத்திலே எல்லா தலைவர்களுக்காக, கர்த்தருடைய சமூகத்தில் நாம் தாழ்த்தி ஜோமனும். ஹல்லேலூயா. என் தகப்பனே, என் தகப்பனே, எங்கள் ஜபத்தை கேளும் அப்பா. சில காரியங்களை பார்க்கும் பொழுது, கேட்கும் பொழுது, இப்படி ஒரு நிலை எங்களுக்கு வந்து விட்டது என்று அழுகிறோம் ஆண்டவரே, அழுகிறோம் ஆண்டவரே. என் தகப்பனே, ஜனத்தை நடத்தும்படி அதிபதிகளாய் நீர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். உமது ஞானத்தை கொடும், உமது கிருபையை கொடும். வேதனைப்படுகிற மக்களோடு பேச வேண்டிய வார்த்தைகளை கொடுங்கப்பா, செயல்படுத்த வேண்டிய திட்டங்களை கொடுங்கப்பா. என் தகப்பனே, எங்கள் தேசத்தை காப்பாற்றும் ஐயா, எங்கள் தேசத்தை காப்பாற்றும் ஐயா, எங்கள் தேசத்தை காப்பாற்றும் ஐயா, எங்கள் தேசத்தை காப்பாற்றும் ஐயா. என் தேவன் கிரிய செய்யும்படி ஜெபிக்கிறோம். எல்லா ராஜாக்கள் அதிகாரிகளுக்காய் ஸ்தோத்திரம், எல்லா வரிசையா இருக்கிற எல்லா அதிகாரிகளுக்காய் ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் வேண்டிய கிருபையை கொடும், எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளும், எல்லாருக்கும் உடைய ஆலோசனைகளை கொடும் ஆண்டவரே. இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட, இந்த தேசம் இந்த கொள்ளை நோயிலிருந்து கம்ப்ளீட்டாக விடுதலை பெற்று எழும்ப, இந்த தேசம் பொருளாதாரத்திலே செழிக்க, இந்த தேசம் உலக நாடுகளுக்கு ஒரு முன்மாதிரியாய் மாற கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உங்க வல்லமை உள்ள நல்ல கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமே. நம்மெல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஜெபத்தை கேட்கிற கர்த்தருக்கு சோதரம், 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 சோதரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட, பிரைஸ் தி லார்ட. க்ளோரி, ஹல்லேலூயா. இப்பொழுது நாம் சேர்ந்து இந்த தேசத்தின் சூழ்நிலைகளை கண்முன்னால் வைத்து நாம் சேர்ந்து ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம். இந்நாட்களில் நாங்கள் கடந்து வருகிற இந்த பாதையை உங்க பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கொள்ளை நோயினாலே அவதிப்படுகிற மக்கள் எல்லாரையும் பாதுகாக்கும்படி ஜெபிக்கிறோம். உலக நாடுகளிலே பயங்கரமான மரணங்கள், எங்கள் நாட்டிலும் நாளுக்கு நாள் நம்பர் கூடுகிறது. இயேசுவே, எங்களுக்கு இறங்கும், இந்த மரணங்களை தடுத்து நிறுத்தும்படி கெஞ்சுகிறோம். கொள்ளை நோயை மாற்றி தரும்படி ஜெபிக்கிறோம். வாதை நிறுத்தப்படும்படி தேவ சமூகத்தில் கெஞ்சி ஜெபிக்கிறோம். அப்பா, பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சுகம் தாரும், மரணத்திலிருந்து காப்பாற்றும் ஐயா. ஆண்டவரே, தனிப்படுத்தப்பட்டிருக்கிறவர்களுக்கு இல்லை, உங்களுக்கு இந்த நோய் இல்லை என்கிற நல்ல ரிசல்ட் எப்பொழுதும் வரட்டும். யாரையும் பாதிக்காதபடி காத்துக்கொள்ளும். பல இடங்களுக்கு போகிறவர்கள், வருகிறவர்கள், கடந்த காலங்களிலே போனவர்கள், இப்படிப்பட்டவர்களுக்குள்ளே வருகிற இந்த பாதிப்புகளை நீர் அகற்றி தரும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. யாருக்கும் எந்த பாதிப்பு இல்லாதபடி, இது ஒரு ஒருத்தர் இன்னொருத்தருக்கு பரவாதபடிக்கு கர்த்தரதை நிறுத்தி போடும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. பொல்லாத இந்த நோயை நிறுத்தி பரிபூர்ண விடுதலையை தாங்க என்று மறுபடியும் மறுபடியும் மன்றாடி ஜெபிக்கிறோம்.
ஆண்டவரே, இதிலே இதன் நடுவிலே பணி செய்கிறவர்களை காத்துக்கொள்ளும். பாதிக்கப்பட்டிருக்கிற வீடுகளில் அடைபட்டதனாலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இறங்கி நன்மை செய்யும் மேய்ப்பனாகிய கர்த்தரங்களை நடத்துவீராக. அது மட்டுமல்ல, இன்றைக்கு தேவ பிள்ளைகளுடைய வாழ்விலே ஆண்டவரே உம்முடைய மேய்ச்சலுக்குள் வந்த பிள்ளைகள் நிச்சயமாக இன்றைக்கு வீடுகளில் இருந்தாலும் உம்மால் மேய்க்கப்படுகிறார்கள். உலக பிரகாரம் கொடுக்கப்பட்ட மேய்ப்பர்களாக நாங்கள் அவர்களை சந்திக்க முடியாவிட்டாலும் பிரதான மேய்ப்பன், பெரிய மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் எப்பொழுதும் சந்தித்துக் கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். அவர்களோடு கூட இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். அவளை வழிநடத்தும் கிறிஸ்துவின் சந்தோஷத்துக்குள்ளே, கிறிஸ்துவின் வசனங்களின் வழியிலே வசன தாகத்தை கூடும் ஆண்டவரே ஜெபிக்க வாஞ்சைய கூடும், ஆராதனின் அபிஷேகத்தை ஊற்றிக்கூடும். ஆத்ம பாரம், மிஷனரி தரிசனம், ஏழைகளை குறித்த பாரம், எழுப்புதல் தரிசனம், இவைகள் ஒருபொழுது மக்களை விட்டு மாறாதபடி, குந்தி போகாதபடி எல்லாவற்றிலும் வளர்ந்து பெருக உதவி செய்யும். சேர்ந்திருந்து ஜெபிக்க முடியாவிட்டாலும் இருக்கிற வசதிகளை பயன்படுத்தி போன் மூலமாக மற்றும் பல வாய்ப்புகள் மூலமாக கூடி ஜெபிக்க உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. அந்த உற்சாகத்தை எல்லாருக்கும் தாங்க, கூடி ஜெபித்து இன்னும் பலனடைய உதவி செய்யுங்க. நாதா ஆசீர்வதிங்க, சுபாவ சீர்திருத்தங்கள் உண்டாகட்டும், குடும்பத்துக்குள் உறவுகள் மேன்மை அடையட்டும். நிறைய நல்ல காரியங்கள் இந்த அடைபட்ட நாட்களில் தேவ பிள்ளைகளுக்குள் நடக்கட்டும். ஆண்டவரே, குடிக்கிற பழக்கம் உள்ளவர்கள்லாம் திருந்தட்டும், கெட்ட கெட்ட காரியங்கள்ல இருக்கிறவங்க அத்தனை பேரும் மனம் திரும்பட்டும். அப்படி பொதுமக்களுக்குள்ள நல்ல கிரியை உண்டாக கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவரே, அந்நிய தேவர்களை நாடி பின்பற்றவர்களுக்கு வேதனை பெருகும் என்று பைபிள் வசனம் சொல்லுகிறது. படைத்த சிருஷ்டிகராகிய உம்மை நோக்கி கூப்பிட எல்லாருக்கும் கிருபை கொடும், கிருபை கொடும், ஆசீர்வதியும் பலப்படுத்தும் என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. இவ்விதமாயிராக்கள் செய்கிற ஊழியங்களையும் தொடர்ந்து செய்யக்கூடிய வாசல்களை திறந்து தாரும். சீக்கிரமாய் அடைபட்ட வாசல்களை திறந்துவிடும், திறந்துவிடும், திறந்துவிடும் என்று ஜெபிக்கிறோம். அற்புதங்களை செய்வீராக. சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்துதலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களோடும் தொடர்ந்திருப்பதாக, ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, சுகமாயிருப்பீர்களாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.